ஹலோ கைஸ் எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம் டு மஜாக்கோ கேமிங். ஓகே கைஸ், நம்ம சேனல் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்துருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ஸோ ஓகே, நீ வீடியோ ஸ்டார்ட் பண்ணுமா? ஓகே கைஸ், நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க பிரமிர் ஃபயர் மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் நான் என்ன பண்ண அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ப்ரமித்தியஸ் மாடை வந்து தூக்கிட்டு பிரமிர் ஃபயர் மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். மற்றபடி எல்லாமே அப்படியே அப்படியே தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, நம்ம மறுபடியும் ஃபஸ்ட்லேருந்து எல்லாத்தையும் ஸ்டார்ட் பண்ணணும் கைஸ். இப்போ நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா ஒன்றுமே கிடையாது. ஃபஸ்ட்டு டாக்ஸிக் கேபிள் ரெடி பண்ணோம், அதுக்கப்புறமேட்டு ஆல்ஃபா, அதுக்கப்புறமேட்டு எலமெண்ட்டு, அப்படி ஒன்று ஒன்றா நம்ம இப்போதைக்கு ரெடி பண்ணிக்கிட்டே வந்துட்டுருக்கணும். ஓகேங்களா? ஸோ ஐயோ, கீழே விழுந்துடும் மட்டும் கூடாது இவன். ஓகே, தப்பிச்சிக்கணும், சூசைட் பண்ணிக்க போகிறோம். எந்த இடத்துல விட்டேன்? சரி ஓகே, இதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா நம்ம ஒன்று ஒன்றா இப்போ ரெடி பண்ண வேண்டியது இருக்கும். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டாக்ஸிக் கேபிள் தான் செய்ய போகிறோம். ஸோ அதுதான் நம்மளுக்கு வந்து பேசிக். ஓகே, அதுக்கு என்னென்ன வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து ஏதாவது ஒரு முட்டை வேணும், அதுக்கப்புறம் மீதி இருக்க பொருட்கள்லாம் நம்மக்கிட்ட இருக்கும்னு நினைக்கிறோம். ஓகேங்களா? ஸோ கேரட் மட்டும் கிடையாது, அங்கங்கே தேடி கண்டுபிடிச்சி கேரட் சீடு மட்டும் ஒன்றே ஒன்று கிடச்சிது கைஸ். அதை மட்டும் எடுத்து போட்டு வச்சுருக்கேன். கொஞ்ச நேரத்தில் இதுவும் பார்த்தீங்கன்னா வந்துடும் நினைக்கிறேன். ஸோ அது வந்துச்சுன்னா நம்ம கிபிள் செய்ய ஆரம்பிச்சலாம். இந்த வீடியோக்குள்ளே அது வளர்ந்துடும். ஸோ வளர்ந்துருச்சுன்னா நம்ம அது கிபிள் ஒரே ஒரு கிபிள் செஞ்சால் போதும், நம்ம டாக்ஸிக் டூடு ஏதாவது ஒன்று பிடிச்சிடலாம். ஓகேவா? சரி ஓகே, இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக் கலெக்ட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ ஏதாச்சும் ஒரு எக்கு நம்மளுக்கு கிடச்சா ஓகே. நம்ம எந்த சைட்லேருந்து ஆரம்பிக்கலாம்? ஓகே, நம்ம இந்த சைடு தேவையில்லை, நம்மளுக்கு அப்படியே ஆப்போசிட் சைடு போயிடலாம். ஏன்னா கீழே எல்லாம் பங்கமான டைனோசாக சுற்றிக்கிட்டு இருக்கா. ஸோ இதே இடத்துலேருந்து தேடுறது வந்து நம்மளுக்கு அந்தளவுக்கு சேஃபாக இருக்க மாதிரி தெரியல. ஸோ அதனால் வந்து அந்தாண்ட சைடு போயிட்டு ஏதாவது டூடூஸ் இருக்கும். ஸோ டூடூஸோட எக்கு மட்டும் கலெக்ட் பண்ணிட்டு வந்துடலாம். சரி ஓகே, கிளம்பிடுவோம். நம்ம பையன் பங்கமாக பறக்கிறான் கரெக்டாக. இன்னும் கொஞ்சம் தூரம் அஜிஜோ, என்ன உடச்சிக்கிச்சே, என்ன இது பொசுக்குன்னு உடச்சிக்கிச்சே. ஓகே, இதுக்குள்ளே தண்ணிக்குள்ளே ஏதோ பங்கமான டைனோஸ்லாம் இல்லைல்ல, ஷார்க் அது மாதிரி எதுவும் கிடையாது. ஏன்னா இந்த இடம் கொஞ்சம் ஆழமாக இருக்கும் பாருங்கள், செம ஆழம். இதெல்லாம் ராக்னராக்கில் பார்த்தீங்கன்னா எந்த இடத்துல எங்கே இருக்குன்ட்டு நம்மளுக்கு தெரிஞ்சிச்சு. இந்த இடத்துல எங்கே இருக்குன்னே தெரில, நம்ம அப்படியே இந்த சைடு தேடிக்கிட்டே போவோம். எங்கேயாச்சும் இருக்கும், இருந்துச்சுன்னா டக்குன்னு எடுத்துக்கிட்டு கிளம்ப வேண்டியதுதான். ஸோ இன்றைக்கான மிஷின் வந்து பார்த்தீங்கன்னா, டாக்ஸிக் டைப்பில் ஏதாவது ஒரு டைனோ வந்து நம்ம டேப் பண்ண போகிறோம். ஓகே சரி ஓகே, நம்ம அப்போ இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். இதுக்கு மறுபடியும் சரி பண்ணுறதுக்கு என்னென்ன வேணும்? ஓகே, அந்த கிளைடர் வேணுமா? சரி, இதுக்கப்புறம் இது இருக்கிறது வேஸ்ட்டு தான், தூக்கிட்டு தான் போடணும். இந்த மங்குனி அட்டாக் பண்ணுவான்னு நினைக்கிறேங்க கைஸ். நம்ம அதுக்கு முன்னாடி கன்னு கரெக்டாக கையிலே எடுத்துகிட்டு போயிடுவோம், இல்லைனா ஏதாவது தூக்கின்னு போயிடுவோம். ஓஜி ஜோ, ஒரு புல்லட் வேஸ்ட் பண்ணிட்டேனே. ஸ்விங் சவுத், இதுவும் அட்டாக்லாம் பண்ணாதில்ல. இதெல்லாம் நார்மல் டைப் தான். சரி, அப்படியே போய் தேடிக்கிட்டே போவோம், எங்கேயாச்சும் கண்டிப்பாக டூடு நம்மளுக்கு கிடைக்கும். அதோ வராம பாருங்க, பிக் பாய் ஆல்ஃபா டூடு வராம பாருங்க. அட்டாக் பண்ணதாங்க கைஸ் வராமன். சரி, கொண்டுட வேண்டித்தான். என்னடா கொடுக்குற, சூப்பரு, நல்ல நல்ல விஷயம்லாம் கொடுக்குறாங்க கைஸ். ஐயோ, இது என்ன, ஏன் இப்போ சம்மந்தமே இல்லை நம்மளை அடிக்கிறதுக்கு வருது? ஹெல்த் வர இவனுக்கு அதிகம் கைஸ், 42,000 இருக்கு. போச்சு, ஒரு அடியில் உடச்சி விட்டான் எல்லாத்தையும். சுத்தண்டா பங்கம் டெரர் பேர்டா போட்டு சோழி முடிஞ்சது, அவ்வளோதான். இறங்கினவனே சம்பவம் பண்ணி விட்டானுங்க. அதான் பெர்மல் ஃபியர் நம்ம ஸ்டார்ட் பண்ணாலே சாவு நிச்சயம்ன்ட்டு இருக்குதுல்ல, அப்பயே ஹை லெவல் பவர் இருக்கும்போதே அந்த கதை நடந்துச்சு. இப்போ நம்ம லோ பவரு சும்மாவை விட்டுடுவானுங்க. மறுபடியும் எல்லாத்தையும் இப்போ நம்ம ரெடி பண்ணுங்க கைஸ். சரி ஓகே, மறுபடியும் போவோம். அச்சிச்சோ, நம்ம செத்த இடத்த காட்ட காணும் கைஸ். இல்லையே, இன்சைட் சாவல போலியே. எங்கே செத்தோம் நம்ம? இந்த சைடில் தான் எங்கேயே செத்தோம், ஆனால் நம்மளோட இதுவே காட்டல. வந்துட்டோம் பாருங்க, மங்குனி வந்தால் நம்மளை கொண்டது துரத்துறானா? துரத்துறான் கைஸ்.
நம்மளோட பேக் மட்டும் கிடைக்கட்டும், போட்டு தெளிடலாம் அவனை. ஓகே கைஸ், நம்ம அங்கே செத்துருக்கோம். சுத்தம் அந்த இடத்துல ஆல்ரெடி ஒன்று ஒன்று இருக்கா, ரெண்டு இருக்குது. இது ஒன்று துரத்திக்கிட்டே வருது. இது ஃபஸ்ட்டு நம்மளோட லூட்டை மட்டும் எடுத்துட்டுனா போதும். டேய் 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 டேய், செத்து தொலை. பச்சு பச்சு, இன்னொன்று வந்துருச்சு. நீயே சாவு. அங்கே ஒன்று வருது பாருங்க. ஐயோ போட்டுருச்சு சார். ஆடங்க செக். என்ன இது வருது, போட்டு தள்ளுது, கிளம்பினே இருக்குதுங்க. கரெக்டாக நம்ம எந்த சைடில் செத்தோம், இந்த சைடு தான் செத்தோம்ல. இப்போ இங்கேருந்து பறந்தால் தான் கரெக்டாக இருக்கும். அங்கே இருக்குது கைஸ். இப்போ நம்ம அந்த இடத்துக்கு போயிட்டு நம்மளோட லூட்டெல்லாம் கலெக்ட் பண்ணி ஆகணும். வீணாக போனது பக்கத்துலேயே சுற்றிட்டு இருக்குது கைஸ். ஒரே ஒரு அப்படி டக்குன்னு ஒரு கொத்து கொத்துச்சுனால சோழி முடிஞ்சது நம்மளுக்கு. ஏன்னா அது டாக்ஸிக் டைப் இல்லை. டக்குன்னு எடுத்துகிட்டு இந்த ஏரியா விட்டு ஓடிட்டுனா போதும். இங்கேயே சுற்றுறாங்க கைஸ். அவன் சுத்தண்டா 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 சுத்தண்டா. இருங்க 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 இருங்க, இந்த இடத்த விட்டு ஓடிடலாம் ஃபஸ்ட்டு. அது தண்ணிக்குள்ளே வராதுன்னு நினைக்கிறேன். தண்ணிக்குள்ளே ஓடிடலாம் நினச்சேங்க கைஸ். தண்ணிக்குள்ளே வரல அது. நம்ம நைஸாக நம்ம போய்ட்டோம். நம்ம லூட்டை மட்டும் இப்போ எடுத்துக்கிட்டு வர்றோம். போன வீடியோவிலும் லூட் எடுக்கிறது தான் மேட்டராக இருந்துச்சு. இந்த வீடியோவிலும் லூட் எடுக்கிறது தான் விஷயமாக இருக்கும்னு நினைக்கிறேன். சூப்பர். இப்போவா ராசா? இங்கே ஏதோ இருக்குன்னு நினைக்கிறேங்க. நம்மளோட பேண்ட் ஒன்று கிடச்சிருக்கு. ஓகே சாவுண்ணா. எது போச்சா? எங்கே போச்சு? அது நல்லா கரெக்டாக அடிபடுச்சு. ஆ அதோ இருக்காம பாருங்க. பரவாயில்லையே, ஹைடு கடிச்சிருக்கு. அப்படியே போங்க கைஸ். ஏதாவது ஒரு முட்டையாச்சும் இந்த ஓரத்தில் எங்கேயா கிடைக்கும். கிடச்சிச்சுன்னா சூப்பராக தூக்கிட்டு வந்துகிட்டே இருக்க வேண்டியது தான். இருங்க, டாக்ஸிக்கபிள்ஸ் எடுத்துக்கு ஏதாச்சும் ஒரு முட்டை தானே வேணும். ட்ரைக்கு ட்ரைக்கு தூக்கிட்டு போயிடலாமே. ட்ரைக்கு சேடல், நான் ட்ரைக்கு சேடல்ஸ் வச்சுருக்கேன்ல நான். சூப்பர், ட்ரைக்கு சேடல் இருக்குது. இப்போ நம்ம ட்ரைக்கை பிடிச்சிடலாம் கைஸ். ஏன்னா இவன் மூலிமா வந்து பார்த்திங்கன்னா நம்ம நிறைய சீட்ஸை கலெக்ட் பண்ணலாம். ஓகே ப்ளஸ் 29ஆ. அவன் ரொம்ப பொறுமையாக டைம் ஆகுவான்னு நினைக்கிறேன். சரி ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை, பார்க்கலாம். இருங்க இருங்க, ஏன் பொறுமையாக டைம் ஆகிறான்? இவனுக்கு தான் நம்மக்கிட்ட தான் இது இருக்கே. வந்துட்டான் வீணாக போனவன். என்னது கேஸ், இப்போ புதுசாக ஒரு ஆபத்து. ஸோ ஏதா ஒன்று வந்து சம்பவம் பண்ணி விட்டுருது. தெர்மல் ஃபேர் மோடை ஏத்தனாலும் ஏத்தனா, இதில் இந்த பிரச்சனைலாம் வர. ஐயோ இது வரையா? புத்தண்டா. ஃபஸ்ட்டு இப்போ நம்ம ஒருத்தனை பப்பட் இருக்கோம் பார்த்தீங்களா, பப்பட்டை கொண்டு அதுக்கிட்டேருந்து ஒரு ரெசின் கிடைக்கும். இப்போ அந்த ரெசின் வேணும் இப்போ நம்மளுக்கு, இல்லைன்னா நம்ம இது மாதிரி டெத் ஆகிட்டே இருப்போம். சரி ஓகே, நம்ம வேலைக்கே வருது. ட்ரைக்கும் வேலை செத்து போயிட்டுருக்குன்னு நினைக்கிறேன். இந்நேரம் நமக்கு மட்டும் ஏன் இப்படிலாம் நடக்குதுன்னே தெரில. இவன் தான் நம்மளை அட்டாக் பண்ணியிருப்பான்னு நினைக்கிறேங்க கைஸ். இருங்க, அப்படியே ஓரமாகவே நம்ம போவோம். தோரானே பறந்து இவனா நம்மளை அட்டாக் பண்ணால் பறந்து வருவான். சுத்தம்டா நம்ம தண்ணிக்குள்ள இருக்கிறதுனால நம்மள அவன் அட்டாக் பண்ணலன்னு நினைக்கிறேன். ஆக்சிஜன் குறையுது. இருங்க, இதுக்கு டோப்பர் கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளுக்கு குறைஞ்சிட்டு இருக்கு. டேய் என்னை விட்டுட்டு போங்கடா. அடே அவன் பக்கத்துலேயே நிற்கிறாங்க சிவன்.
அது இல்லாமல் ஐஸ் விட்டு நம்மளை வந்து அப்படியே உரைய வச்சிடறான் பொசுக்குன்ட்டு. முழிச்சுக்கிட்டா முழிச்சுக்கிட்டாங்க கைஸ், முழிச்சுக்கிட்டா மட்டும் என்ன பிரயோஜனம்? நம்மளால் கொஞ்சம் உயிர் வந்துருச்சு. இன்னும் வித்தியாசமாக இருக்கானுங்க. இவனுக்கு எவ்வளோ ஹெல்த்து போச்சு. இப்போ நம்ம வந்து அந்த பப்பட் மண்டையை எனக்கு காலி பண்ணணும் கைஸ். அவன் உடம்புல காலி பண்ணிட்டு அவங்ககிட்ட ஒரு டாக்ஸின் இருக்கும், அந்த டாக்ஸின் எடுத்து நம்ம இப்போ குடிக்கணும். என்னடா எப்படி மேலே வந்த நீ, தண்ணிக்குள்ள தாண்டா இருந்த, உழவு பண்றதுக்கு மட்டும் அந்த டீல் மேல இருந்து வந்துடுறான். ஏடா இப்படி பண்றீங்க, பப்பட்டு காலி பண்ணிட்டாங்க நம்மள. நம்ம ட்ரைக்கு திடீர்னு எழுந்து வருவான், அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னு வச்சுக்கோங்களேன், நம்மளோட ரெண்டு பப்பட்டை வந்து பறி கொடுக்க போகிறோம். நீ வா நீ வா. இவனுக்கு ரெண்டு பேரையும் பறி கொடுத்துட்டு நம்மளோட லூட்டை கலெக்ட் பண்ணிட்டு ஏதாச்சும் இன்னைக்கு ஒரு முட்டை இது பாருங்க, இருங்க அந்த சைடு வளர்ந்துருக்கான்னு மட்டும் பார்த்துட்டு போயிடலாம். இல்லை இன்னும் வளரல, இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது. இன்னும் கொஞ்சம் இடத்துல இன்னும் நாலஞ்சு வாட்டி செத்துணும்னு வச்சுக்கலாம், வளர்ந்துடும். கரெக்டாக அந்த இடத்துல ஒரு ஷார்க் வேற சுற்றிக்கிட்டு இருக்கு, அது எங்கே போச்சுன்னு நினைக்கிறேன். வயசு பக்கத்துலேயே சுற்றிட்டு இருக்காங்க கைஸ் அவன். இருங்க அப்போ நம்ம கொஞ்சம் ஓரமாகவே போவோம். ஓகே நம்ம ட்ரைக்கு கதை முடிஞ்சிடுச்சுன்னு நினைக்கிறேன். இற 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 உன்னை கண்ட்ரோல் எடுத்துக்கிறேன்டா. இவனை போடுறா இவனை போடுறா இவனை போடுறான். போச்சு போச்சு கைஸ், இவனும் மோசமாக அட்டாக் பண்ணுறானு கைஸ் இவனுங்கோ. இருங்க நம்ம ஃபஸ்ட்டு நம்ம லூட்டை மட்டும் எடுப்போம். இது நம்ம லூட்டு கிடையாது, இதான்டா நம்ம லூட்டு. வந்துட்டா சாவுடா. இல்லை யாரு நானு, சாவுடா சாவு சாவு. எடுத்துட்டானா? ஆ அந்த ஊருக்கு பாருங்க, இதை குடிச்சுட்டு வச்சுங்களேன். என்னாச்சு? ஓகே யாரு நம்மளா நீனே? யார் கசிவான்? வித்தியாசம் வித்தியாசமாக அட்டாக் பண்ணுறான். சாவு நாய். கம்முன்னு இருங்கடா, டே ஹெல்த் வேற இல்லடா, கம்முன்னு இருங்கடா. சாவு. இதை குடிச்சுன்னு வச்சுங்களா, அந்த பச்சை கலர் நம்ம தலையில சுத்திச்சு பார்த்தீங்களா, அதெல்லாம் இப்போ போயிடும். அதனால அதெல்லாம் கொஞ்சம் நிறைய எடுத்து, அது இவங்கிட்ட கிடையாது. ஓகே சார், மேலே பறந்து போயிடுச்சு. என்னோட இன்னொரு போராளி இங்கே இது ஒரு கம் பாருங்க, உள்ள வாடா. என்ன இருக்கு? கிளைடு இருக்கு. நம்ம ட்ரைக்கு கொண்டுட்டானுங்க. வாடா 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 வாடா. இதீனா உன் உடம்புக்கு தாண்டா போகிறேன். நம்ம போயிட்டு வேறு ஏதாச்சும் இப்போ நம்ம பிடிச்சி அவனை. இப்போ இது நிறைய சுற்றிட்டு இருக்குது கைஸ், இதுதான் இல்லை பிரச்சனையாகவே இருக்குது. அவன் மைன் வச்சுட்டு போகிறான் பாருங்க, அவனுக்கு ஏற்ற மாதிரி நானும் மைன் வைப்பேன்டா. வாங்க வாங்க வாங்க. இந்தா ட்ராப் வைக்கிறேன் பாருவா, ட்ராப்பில் மாட்டு. நான் மாட்டு துமிழ் துமிழ் துமிழ். வாங்க. எவ்வளோ கைஸ் ஹெல்த் இருக்குது அவனுக்கு? நம்ம ஹெல்த் அதிகமாக இருக்குது. அவன் பாட்டு அவன் வேலையை பார்க்கட்டும், நம்ம பாட்டு நம்ம வேலையை பார்ப்போம். ஓகேடா ஓகேடா, யூ கண்டினியூ மீ கண்டினியூடா. உட்ரா உரா என்னை விட்டுறா. ஹெல்த் உரப்படுது இருக்குது கைஸ், ஆனால் இது கம்மியாக தான் போகுது. மைன் வச்சாச்சு மைன் வச்சாச்சு. மைனில் வெடிக்கவே இல்லை. ஓகே பிரச்சனை இல்லை, சரி நீ உள்ளவாடா. அவன் இப்படியே நின்ட்டான். நம்மளுக்கு இப்போ டூடு ஏதாவது ஒரு டூடு இருந்தால் போதும் நம்மளுக்கு. அதோட முட்டை முட்டை கிடச்சிச்சின்னா நம்ம அதை வச்சு கிபில் செய்ய ஆரம்பிச்சிடலாம்.
நமக்கு ஹெல்த் ஏறுமா? ஓகே, ஹெல்த் கொஞ்சோண்டு ஏறுது. அதுக்கேற்ற மாதிரி பேரலைஸ் அப்புறம் நான். ஆ, டிரெக்ஸு. தேவையில்லாமல் எதையோ ஒன்று குடிச்சிட்டேன். இந்த இடத்துல பேரலைஸ் ஆகி மயக்கம் போட்டு கீழே விழுவேன். பரவாயில்ல கேஸ், தொத்திக்கிட்டு இருக்கேன். கீழே விழுந்தா சம்பவம் தான். சரி, அது எப்போ ஏறி இறங்கும்னு தெரில, பார்க்கலாம். ட்ராகன் காட் மோடு இந்த அளவுக்கு நம்மளை வந்து சிக்கன் கொடுங்கன்ட்டு நானே எதிர்பார்க்கல கேஸ். பரவாயில்ல, ஓகே, ஃபுல்லாக ஏறிட்டு அதுக்கப்புறம் தான் குறையுது. இப்போ நானே தேவையில்லாத வேலை தான் பார்த்தேன். ஏய், சீக்கிரம்டா சீக்கிரம்டா, எழுந்தால் கீழே விழுந்துருவோம்னு நினைக்கிறேங்க கேஸ். ஒன்றும் பிரச்சனை இல்லை, கிளைடு இருக்குது, கிளைட் போட்டுக்கினு அப்படியே பறந்து போயிடலாம். சீக்கிரம்டா சீக்கிரம்டா, அவ்வளோதான்டா. ஒன்றும் பெருசாக ஹெல்த்லாம் ஏறல. டுடு டுடு டுடு, உன்னை ஏற கூட்டா கோமாளி, போட எட்ட. நம்மளை நோக்கி தான் வந்துட்டு இருக்குது அந்த மங்குனி. நம்ம பாட்டு இந்த சைடு ஓட போகிறோம். தண்ணி இல்லையா? நான் லேண்ட் இருக்குன்னு நினச்சின்னு இப்படியே வந்தேனே. ஜியோ லேண்டு போச்சு கேஸ். அடுத்தது என்னடா, நீங்கள் ரெக்ஸ் தண்ணிக்குள்ளே வராதுல்ல? தண்ணிக்குள்ளே வருது. ஓகே, அவன் அப்படி போயிட்டான். இருங்க, நம்மக்கிட்ட தான் இது இருக்கே. ஆ, ஓகே, படகு இருக்குது. ஏய், இப்போ என்னடா பண்ணுவீங்க? என்ன வயசு, படகுல ஏற முடியல. ஓகே, வயசு பார்த்தீங்களா, வந்துகிட்டு இருக்கான் அவன். ஓட, நான் இப்படி திரும்பி போயிடுவேன்டா. இப்போ என்ன பண்ணுறான்னு பார்க்கலாம். அவன் பாருங்க, வந்துக்கிட்டு தான் கேசிருக்கான் அவன். வந்து கடிப்பான்னு நினைக்கிறேன். ஐயோ, ஷார்க்கு பாருங்களா, எகிரி வருது. ஆமாம், ஷார்க்கு தான். அது எப்படி செத்துச்சுனே தெரில. சரி, நம்ம படகுல இப்படி ஓரமாகவே போவோம். ரெக்ஸ் வரட்டான், நீந்திக்கிட்டே வராங்க சாமா. பாருங்களேன், நீந்திக்கிட்டு வரான். இவ்வளோ சுலபமான இறான்னு நினச்சிட்டானா நம்மளை. அவ்வளோதான், திரும்பி போயிட்டான். சரி, இருங்க, இதுக்கு அந்த சைடு என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். ஏன்னா இந்த மேப் எல்லாம் ரொம்ப நாள் ஆச்சா, எங்கே என்ன இருக்குதுன்னு கூட தெரிய மாட்டேங்குது. இதுக்குள்ளே ஒரு மீன் ஒன்று இருக்கும், அதை கொஞ்சம் பார்த்துக்கினே வரணும். திடீர்னு அடியிலேருந்து வந்து அப்படியே கப்பலோடு சேர்த்து நம்மளை முழுங்கிடுவோம். ஏ, இன்னும் வரல போல. கீழே கீழே பார்த்து பார்த்துக்கினே போனோங்க. டீல்னு சம்பவம் பண்ணிவிடுவான் வந்து. ஓகே, இந்த சைடு வந்தாச்சு. இந்த சைடு எங்கேயாச்சும் தேடுவோம். கையில் கன்று எடுத்துக்கினே போங்க. எவனாச்சும் வந்தானா போட்டுன்னு போட்டுற வேண்டியதுதான். என்ன நடக்குது இங்கே? என்னமோ பண்ணுறானுங்க, விட்ருங்க. கைஸ், அங்கே ஒரு டூடு இருக்குது. டாக்ஸிக் டூடு தான், சூப்பரு. ஆனால் இருந்தாலும் ப்ரோஜனமே கிடையாது. நம்ம முட்டை கிபில் இல்லையே, அவன் முட்டை எங்கேயாச்சும் இருக்குதான்னு பார்க்கணுங்க. அட்லீஸ்ட் இதான் நார்மல் டூடு இருந்தால் கூட அதோட முட்டை கூட நம்மளுக்கு ஒர்க் ஆகும். ஓகே, இது நார்மல் டூடு தான், ஃபீமேல். சரி, ஓகே, நம்ம என்ன பண்ணுறது, இதையாச்சும் பிடிச்சிட்டு போயிடுவோம். ஒன்று ஃபீமேலு, அடுத்த ஃபீமேல் எங்கேயாச்சும் இருக்கா? இது மெயிலு, இதுவும் ஃபீமேலு, ரெண்டு. ஓகே, இதோட முட்டை இருந்தால் கூட போதும், நமக்கு வந்து நார்மல் இது ரெடி பண்ணிடலாம். நான் டைம் ஆகும், சூப்பர். எவனோ ஒருத்தன் டைம் ஆகிட்டான். எங்கே இருக்கவன் டைம் ஆனால்? நீ தான் டைம் ஆனியா? உள்ளவா, டைம் ஆகும். அடுத்தது யாரு? இவன் டைம் ஆகிட்டான்னு நினைக்கிறேன். சரி, ஓகே, உள்ளோடா. சூப்பர் கேஸ், எல்லாமே டைம் ஆகிட்டானுங்க. நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, வீட்டுக்கு தான் இப்போ போக போகிறோம். ஸோ வீட்டுக்கு போயிட்டு இந்த முட்டையே போதும். ஸோ இந்த நார்மல் முட்டையே போதும். டாக்ஸிக் கிபிள் செய்கிறதுக்கு ஏதாச்சும் ஒரு முட்டை இருந்தால் போதும். பர்டிகுலராக டாக்ஸிக் எக்கு தான் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. சரி, ஓகே, இவன் துரத்திட்டு வரானா? வரட்டும் வரட்டும். ஐயோ ஐயோ, யார் இருக்கான்னு பார்த்தீங்களா அங்கே? இவனை பார்த்து நம்ம பயந்து தான் ஆகணும். டீரெக்ஸை பார்த்து பயப்படலாம் கூட. இந்த இடத்துல ஒரு டீரெக்ஸ், வெள்ளக்கல்ல டீரெக்ஸ், சூப்பராக இருக்குது கைஸ். இங்கே எப்படி இருக்கான் பாருங்களா. சரி, ஓகே, நம்ம இப்போ கிளம்பிட வேண்டியதான். போ, நம்ம கிளம்பிட்டு தான் இருக்குமா? நம்ம வீட்டுக்கு இப்போ அந்தாண்ட சைடு போனோம். இப்போது இவ்வளோ உயரத்தில் போய் கட்டி வச்சிட்டேன். மேலேங்கிலேயும் மேலேங்கிலேயும் இறங்குறதே நம்ம வேலையாக இருக்குது.
பாசோசாரஸை பிடிச்சிடலாமா? பாசோசாரஸ் கூட நமக்கு சீட்ஸ் கலெக்ட் பண்ண யூஸ் ஆகானே. ஆனால் இவனை விட ட்ரைக்கு தான் சூப்பராக கலெக்ட் பண்ணுவான். ட்ரைக்கு இல்லை, ட்ரைக்கு ஒன்றே ஒன்று பிடிக்க ட்ரை பண்ணுவோம், அதுவும் களி. பத்து தான் கிளேஸ் இவனுக்கு. புஷ்ட்டு போயிடலாமா பாசோரஸை? சரி வேணாம் வேணாம், அப்படியே தேடினே போங்க. எங்கேயாச்சும் ட்ரைக் ஒன்று இருக்கும், அதை மட்டும் அப்படியே பிடிச்சிட்டு ஓடிட வேண்டியது தான். ஏன்னா ஜுஜோ ஆல்பா ராப்டரு சுத்தம் கழிச்சு துரத்திட்டு வரானுங்க. சேக் பார்த்தீங்களா, துரத்தினே வரானுங்க அவனுங்க. போட் ஓடிக்கிற மீன் இங்கே இருக்குது கைஸ். ஐயோ யார்றான் போட்டை உடைக்கிற மீன் இருக்குது, நம்ம இப்படி போகிறது சேஃப் தானா? தைரியமாக போயிடலாமா? அதோ நிற்கிறான் பாருங்க கைஸ், அவன் போட்டை உடச்சி விட்டுருவான் அவன். சரி ஓகே, தைரியமாக போயிடலாமா வேணாமா? போவோம், என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். கைஸ் நம்மளை கண்டுக்கலன்னு நினைக்கிறேன் கைஸ். அவன் அப்படியே அவன் சைலண்ட்டாக இருக்கிறான். அவன் அப்படியே சைலண்ட்டாக இருக்கட்டும், நம்மளும் சைலண்ட்டாக அந்த இடம் கிராஸ் பண்ணிட்டு போயிடலாம். வேறு எவனா துரத்திட்டு வரானா? வேறு எவனும் துரத்திட்டு வரல, அவன் ஒருத்தன் தான், அவன் கண்டுக்கல நம்மளை. ஐய் வராங்க கைஸ் வராங்க கைஸ், இருங்க. இப்படி திருப்பு 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 போட்டு திருப்பு போட்டு திருப்பு. பார்த்தீங்களா வராமல் பாருங்க, அவன் நம்மளை ஃபாலோ பண்ணின்னு நம்ம அப்படியே கரையோரமாகவே போயிடலாம். இல்லை இல்லை, அப்படி திரும்பிட்டான், அவனும் திரும்பிட்டான். நம்ம வீட்டுக்கு மேலே வேற போனோம். இப்போது நம்ம ஏதாவது ஒரு பறக்கிற டைனோ டைம் பண்ணி தான் கைஸ் ஆகணும். இப்போ வேறு ஆப்ஷனே கிடையாது, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இந்த மேப்பில் வந்து டெலிபோர்ட்டரை யூஸே பண்ணக்கூடாதுன்னு நினச்சேன். போச்சு 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 போச்சு. தண்ணிக்குள்ளேயே வராங்க சிவன், அடங்க முடிச்சு விட்டான். எப்படி பண்ணுறீங்க கம்மனா? அவனை போட்டு தள்ளிட்டு போயிட்டே இருந்திருக்கணும், நான் தப்பு பண்ணிட்டேன். இவனே இப்போ பறி கொடுக்க போகிறேன். இப்போ நான் அங்கேருந்து பொத்துன்னு இப்போ கீழே ஒதுக்கி போகிறேன் கரெக்டாக. இப்போ நம்ம அந்த சைடு போகணுமா? ஃபாலோ பண்ணுறேன் என்ன. சரி ஓகே, குளிச்சிருவோம் கரெக்டாக. நம்ம போட்டு கிட்ட தானே சர்ன்னு உள்ளே இறங்கு. ஏன் 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 ஏ நம்ம இன்வெர்டர் கிடச்சிடுச்சு. நம்மளும் கீழே குச்சிட்டானா இரு. ஏய் அவனை முடிஞ்சால் அவனை போட்டு தள்ளுறான். போகிறாங்க கைஸ் அவனை போட்டு தள்ளுறதுக்கு. நம்ம ஆள் போட்டு தள்ளிடுவானான்னு தெரில, செத்துருவான்னு நினைக்கிறேன் கைஸ், வேலைக்காகாது. சரி ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம மேலே போயிடுவோம். இப்போ போதும், அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஏறி ஏறி போனோம். நம்ம அதுக்கப்புறமேட்டு இந்த இடத்துல ஒரு லிஃப்ட் ஒன்று ரெடி பண்ணிக்கலாம் மேலே வந்து கீழே வர்றதுக்கு. இப்போதைக்கு இந்த டெக்னிக் தான் யூஸ் பண்ணி ஆகணும். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பண்ணோம், ஒரு டூடு ஒன்றில் மூணு டூடுவை பிடிச்சோம், அதுக்கு இவ்வளோ சம்பவங்கள் நடந்தது. இருங்க, மூணு டூடு, ஒன்று ரெண்டு மூணு. நம்ம பாப்பாட்டு எல்லாம் காலி கேஸ். காட்லிங் கொண்டுருது எல்லாத்தையும். இது ஃபீமேலு, இது மேலு, இது ரெண்டும் ஃபீமேல் தானே. ஒரே ஒரு டாக்ஸிக்கபிள் மட்டும் செய்கிறோம், போய் டாக்ஸிக் டூடுவோ பிடிக்கிறோம். அது மட்டும் இருந்தால் போதும்ல இதுக்கு. ஆமாம், ஏதாச்சும் ஒரு டைனோசர் எக்கு ஃபைபரு ஓகே, நேக்கோபரிஸு கேரட் ரெண்டு கேரட் இருந்தால் போதும். ஸ்பாயில் மீட் இருக்குது, எல்லாமே இருக்குது, நம்ம அப்போ செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஒரு கேரட்டாச்சும் வளர்ந்துருச்சா? ரெண்டு கேரட் வேணும்டா எனக்கு, வளர்ந்துருக்குன்னு நினைக்கிறேன் கைஸ். ஓகே கைஸ், ரெண்டே ரெண்டு கடிச்சிடுச்சு, போதும். இதை வச்சு ஒரு கிபிள் செஞ்சிடலாம். டாக்ஸிக் ஃபைபரு டைனோசர் முட்டை இல்லையா? ஆடா என்னடா இது, டைனோசர் முட்டை இல்லை போல கைஸ். ஏதாவது ஒரு டைனோசர். ஏய் முட்டை போட்டிங்களாடா? சூப்பர் கைஸ், முட்டை போட்டானுங்க நம்ம பயலுக்கு.
உன்னோட முட்டை எங்க? அது முட்டை புள்ளியா? இது ஒண்ணுதான் முட்டை போட்டிருக்கா? சரி, எதுவோ ஒன்று பண்ணிட்டு போட்டோம். நம்மளுக்கு ஒரு முட்டை இருந்தால் போதும். சரி, ஆல்ரெடி ரெண்டு முட்டையும் எடுத்துட்ருக்கேங்க கைஸ். நான் ஃபைபர் 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 ஓகே ஃபைபர் கேரட் இருந்துச்சுன்னா அப்போ எக்ஸ்ட்ரா கூட செஞ்சிருக்கலாம். கேரட் இப்போதைக்கு ரெண்டு தான் இருந்துச்சு. சரி ஓகே கைஸ், நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ வந்து டாக்ஸிக்கபிள் ஒன்று செஞ்சாச்சு. ஸோ இதை வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபீமேல் டுடு ஒன்று பிடிக்க போகிறோம் ஓகேங்களா. ஸோ அது மூலிமா நிறைய முட்டைகள் கிடைக்கும். அப்புறம் நம்ம நிறைய செஞ்சுக்கிட்டே இருக்கலாம் ஓகே. சரி ஓகே கைஸ், இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ இதோட பார்ட் டூ வந்து பார்த்தீங்கன்னா நான் இன்றைக்கே வந்து செகண்ட் வீடியோவாக அப்லோட் பண்ணிடுறேன் ஓகேங்களா. ஏன்னா வந்து இதுக்கே ரொம்பவே டைம் எடுத்துக்கிச்சு. ஸோ வந்து பார்த்திங்கன்னா வந்து அது இன்னும் சூப்பராகவே இருக்கும். ஒரு டூடு பிடிக்கிறதுக்கு நம்ம எவ்வளோ கஷ்டப்படுறோம் அப்படின்ட்டு அதில் தெரியும் ஓகேங்களா. சரி ஓகே கைஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம உங்கள் சப்போர்ட் கொடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ், பாய்.